தமிழ்நாட்டில் மட்டும் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருப்பதற்கு காரணமான தலைவர்கள் பற்றி கூறுங்கடைய. எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான், தெரிந்த செய்தி தான். இது எங்கே தொடங்குகிறதுன்னா தலைவர் கலைஞர் ஆட்சியில் தொடங்குது. முதல்ல இருந்தது குறைவு. 1979 இறுதி எம்ஜிஆர் வந்து அந்த வருமான வரம்புக்கு உட்பட்டு தான் என்று கொண்டு வந்தார். ஆண்டுக்கு 9000 ரூபாய் வருமானத்துக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு என்றார். எம்ஜிஆர் மிகப்பெரிய செல்வாக்குடையவராக திகழ்ந்தார். ஆனாலும் இந்த அறிவிப்புக்கு பிறகு அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றது. ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், இன்னொன்று சிவகாசி. பிறகு அதை எம்ஜிஆர் மாற்றி அப்படியே நேரெதிராக மாற்றி 50 விழுக்காட்டுக்கு கொண்டு வந்தார். பிறகு 69 கலைஞர் மாற்றினார். அது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பின்னடைவுக்கு உள்ளாயிற்று. 1991 திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அந்த 31C என்கிற பிரிவுக்குள் கொண்டு வந்தால் அதை பாதுகாக்கலாம் என்று சொல்லி ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அதனை காப்பாற்றினார். இன்னமும் அது முடிவாகாத நிலையில் தான் இருக்கிறது. கிரீமி லேயர் என்பது இப்போதும் சிக்கலுக்கு உரிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அது 1992 நவம்பர் மாதம் 16 உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பில்தான் வளர்ந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இல்லை, கிரீமி லேயர் என்பது வந்தது. அதை பற்றிய முழு விவரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒன்றுமில்லை, கூகுள் தேடுபொறியில் போய் இந்தியா கவர்மெண்ட் வெர்ஸ் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட் வெர்சஸ் இந்திரா சகானி என்று போடுங்கள். அந்த செய்தி முழுவதும் வரும். இந்திரா சகானி வழக்கில் தான் 92 நவம்பர் 16 அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதில் தான் அது மண்டல் கமிஷன் தொடர்பான வழக்கு. மண்டல் அறிக்கையால் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை அந்த உச்சநீதிமன்றம் ஏற்றது. ஆனால் அதில் இந்த கிரீமி லேயர் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. எனவே 69 விழுக்காடு என்பது இன்னமும் சிக்கலில் இருக்கிறது. முதலில் திராவிடத்தை ஆதரித்த நீங்கள் இடையில் எப்படி இந்திய தேசியம் ஒன்று இல்லையோ அப்படி திராவிட தேசியமும் பொய் என்று சொன்னீர்கள். பின்பு மீண்டும் திராவிடத்தை ஆதரிப்பதன் எண்ணம் குழப்பமா? சீமானின் தமிழ் தேசியம் ஏன் பொய் என்று கூறுகிறீர்கள்? திராவிடத்தை பேசாத காரணமா? எனக்கு இந்த மாற்றம் இருந்தது உண்மை. இதை யாரும் கண்டுபிடிக்கல, நானே தான் சொன்னேன். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நான் பிறந்ததே ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு திராவிட இயக்க தொண்டனாகத்தான் நான் வளர்ந்தேன். முழுக்க முழுக்க திராவிட இயக்க சித்தாந்தங்கள் கருத்தியல்களோடு தான் நான் வளர்ந்தேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது என்பதை நான் என்னுடைய வாழ்க்கை குறிப்பிலேயே நான் வெளிப்படையாக எழுதியிருக்கிறேன். 1980 பொது உடைமை கட்சி தோழர்களோடும் 80 இறுதியில் குறிப்பாக மூவரோடு, ஐயா நெடுமாறன் அவர்களோடு, தோழர் தியாகுவோடு, தோழர் மணியரசனோடு ஏற்பட்ட தொடர்புகள் காரணமாக முழுமையாக தமிழ் தேசியம் திராவிடம் என்பதே தவறானது என்கிற ஒரு எண்ணத்தை அவர்களிடமிருந்து நான் பெற்றேன். அப்போது அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் மடமையடா என்பதை கூட அஞ்சாமை தமிழர் மடமையடா என்று கூடியிருக்கிற கூட்டங்களில் திராவிடர் என்கிற சொல்லே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி மாற்றி பேசிய பாடிய நண்பர்கள் இருந்த குழுவில் தான் நானும் இருந்தேன். 95 திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று பெங்களூரிலிருந்து குணா எழுதிய புத்தகம் மறுபடியும் என்னை இது ஏதோ இந்த தமிழ் தேசியம் எல்லாம் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக கொண்டு போகிற முயற்சியாக இருக்கிறதோ என்கிற எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறது. இருந்தாலும் நான் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்றால் சென்னை மத்திய சிறைச்சாலைக்கும் சிறைச்சாலையில் அடைத்த ஜெயலலிதாவுக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டும். பொடாவில் 1.5 காலம் இருந்தபோது நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது படிக்காத அளவுக்கு, கல்லூரியில் ஆசிரியராக இருந்த அளவுக்கு போது படிக்காத அளவுக்கு சிறையில் இருந்தபோது தான் கூடுதலாக படித்தேன். சிறை என்பது எவ்வளவு நல்ல இடம் என்று பாருங்கள். எனவே படிக்கிற போது என்னுடைய சிந்தனைகள் மாறின. திராவிட இயக்கம்தான் இந்த மண்ணில் சரியானது, இந்த சொல்லை வைத்து கொண்டு மாறாக கருதுவது பிழை என்று உணர்ந்தேன். என் பிழையை வெளிப்படையாக நான் ஒப்புக்கொண்டேன். நான் அப்படி தவறான இடத்தில் இருந்து பேசினேன் என்பதையும் நானே சொன்னேன். அதனால் அதற்கு பிறகு திராவிடம் என்பதை நான் வெறும் நிலம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் பார்த்த பார்வையிலிருந்து விடுபட்டு அதை பண்பாட்டு தடத்தில் பார்க்க தொடங்கிய பிறகுதான் பெரியாரின் இடதுசாரி தமிழ் தேசியம் என்கிற நூலை எழுதினேன். இந்த மாற்றம் 2005 என் புத்தகத்தில் வந்துவிட்டது. திராவிடம் என்பது தமிழுக்கு முரணா என்று 2வது இயலை முழுமையாக நான் எழுதியிருக்கிறேன். ஒன்றே ஒன்று, கற்றுக்கொண்டே கற்பித்தல் தான் வாழ்க்கை. மாற்றங்கள் கற்றுக்கொண்டே கற்பித்தல் தான் வாழ்க்கை.
எனக்குள்ளும் பல பிறழ்வுகள் இருந்திருக்கின்றன. அதை ஒப்புக்கொள்வதில் நான் எப்போதும் வெட்கப்பட்டதில்லை. உண்மையை நான் நேர்மையாக சொல்கிறேன். இன்றைக்கு நான் கொண்டிருக்கிற கருத்துகள் தவறென்று நண்பர்களோ எதிர்காலத்தில் மற்றவர்களோ உணர்த்தினால் திருத்திக் கொள்ள இப்போதும் தயாராக இருக்கேன். இதுதான் முடிந்த முடிவென்று நான் வரவில்லை. தேடுதல் என்பதுதான் வாழ்க்கை, தேடல்தான். அந்த தேடலில் இந்த இடத்திற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். சீமானின் தமிழ் தேசியம் ஏன் பொய், அப்படிலாம் தமிழ் தேசியத்தை சீமான் தமிழ் தேசியம் அப்படிலாம் பிரிக்க வேண்டாங்க. அது ஒன்று, நீங்கள் இப்படி வேறு டிபார்ட்மெண்ட் வாரியாக பிரிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை. சீமானின் தமிழ் தேசியம் பொய் என்று ஏன் சொல்கிறீர்கள்? அவர் திராவிடத்தை பேசாத காரணத்தாலா? அவர் என்ன பேசுகிறார் என்று பார்த்து நான் அரசியல் பேசவில்லை நண்பர்களே. நான் 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு தளங்களில் மேடைகளில் பேசி கொண்டிருக்கிறேன். சீமான் எப்போது வந்தார் என்பதை சீமானிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. தட்சிண பிரதேசத்தை எதிர்த்த பெரியார் சுதந்திரம் பெறும் காலகட்டத்தில் திராவிட நாடு கோரிக்கை வைத்ததை எப்படி புரிந்து கொள்வது? ரெண்டையும் நீங்கள் அந்த ஆண்டுகளை பார்க்கணும். திராவிட நாடு கோரிக்கை வைத்தது, இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947. தட்சிண பிரதேசத்தை அவர் எதிர்த்தது 1953க்கு பிறகு. பிறகு அவரிடத்தில் மாற்றம் வருகிறது. 1956க்கு பிறகு, அதாவது மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்த பிறகு, எந்த இடத்திலும் பெரியார் திராவிட நாடு கேட்கவில்லை. நீங்கள் கவனிக்கணும், 1937-38 தமிழ்நாடு தமிழருக்கேன்னு தொடங்குகிறார். பிறகு அது திராவிட நாடு திராவிடருக்கேன்னு ஆகுது. 1956 நவம்பருக்கு பிறகு 55 பெரியாரிடம் மாற்றம் வந்து விடுகிறது. அதற்கு பிறகு எங்கும் அவர் தமிழ் திராவிட நாடு கோரவில்லை, தமிழ்நாடு தான் கோரினார். அபாய சங்கன் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதில் இந்த செய்திகள் விரிவாக இருக்கின்றன. திராவிட நாடு கேட்டுக்கொண்டிருந்த 62 வரையில் கேட்டுக்கொண்டிருந்த திமுகவையும் பெரியார் விமர்சனம் செய்திருக்கிறார். திராவிட இயக்க சிந்தனை கொண்ட தோழர்கள் பல்வேறு திசைகளில் பிரிந்து பிளவுபட்டு கிடப்பது தவிர்க்கப்பட வேண்டாமா? தோழர்களை ஒன்றுபடுத்த நாம் பயணிக்க ஆமன செய்ய வேண்டுகிறேன். நல்ல விருப்பம்தான், அப்படி செயற்கையெல்லாம் ஒன்றும் சேர்த்துற முடியாது. ஒன்று சேர்த்தா இப்போ 4 பேர் ஒன்றா சேர்த்திங்கன்னா அப்புறம் 7 வெடிச்சிடும். ஒரே கருத்து, ஒரே சிந்தனையை வேறு வேறு தலைமை, வேறு வேறு கொடிகள், வேறு வேறு பெயர்களில் நின்று சொல்லுவதில் எந்த பிழையும் இல்லை. நான் ஆசிரியர் ஒரு அமைப்பு இருக்குது, என்னையே பலர் கேட்டிருக்கிறாங்க, திராவிடர் கழகம் இருக்குது, இல்லை எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, நீங்கள் வேறு எதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறீங்கன்னு. வேறொன்றும் இல்லை, ஐயா சாலையார் மறைந்த சாலையார் அடிக்கடி சொல்லுவார், தஞ்சாவூரில் ஒரு பெரிய கோயில் இருக்குங்கிறதுக்காக வேறு கோயிலே கட்டாமல் விட்டானா? வீதிக்கு ஒரு பிள்ளையார் கோயில் வச்சு மணி அடிக்கிறானா இல்லையா? எனவே நண்பர்களே, இவைகள் பிளவுகள் இல்லை, கிளைகள் என்று கருது. இவை பிளவுகள், கிளை. திராவிடர் கழகத்தின் திமுக கழகத்தின் ஒரு கிளை தான். நான் என்ன பாண்டே கேட்டதை விடவா மடக்கி நூத்தம் கேட்ட முடியாது. திரும்ப திரும்ப என்னிடம் கேட்டது, நீங்கள் திமுக காரரா? நான் சொன்ன விடை, நான் திமுக காரர் இல்லைன்னா வேறு யார் திமுக காரர்? அப்போ ஏன் நீங்கள் கட்சியில் சேரல? அந்த உறுப்பினர் அட்டை தாங்க வாங்கிக்கல, மற்றபடி நான் திமுக காரன் தான். ஏன் உறுப்பினர் அட்டை வாங்கிக்கல? அதற்கு நான் விடை சொன்னேன், வேறொன்றுமல்ல, உறுப்பினர் அட்டை வாங்கி கொண்டு நான் கட்சியில் சேர்ந்தால் கட்சி பணிகளை ஆற்ற வேண்டும். கட்சி பணி ஆற்றுவதற்கு என்னை விட ஆற்றலும் ஆர்வமும் மிகுந்த 1000 பேர் இருக்கிறாங்க. எனக்கு கட்சி பணி பழக்கம் இல்லை. கட்சி பணியை விட கருத்து பணியில் என் கவனம் கூடுதலாக இருப்பதால் நான் வெளியில் நின்று கட்சிக்கு உதவுகிறேன். நான் வெளியையும் இருக்கேன், உள்ளேயும் இருக்கேன். ஐயா தலைவர் அவர்களே ஒரு நாள் மேடையில் என்னை கேட்டதுக்கு பிறகும் ஐயா கேட்டாங்க மேடையில், ஆம்பூர்லேருந்து செல்லப்பாண்டியனும் ஒரு 1200 தோழர்களும் என் மூலமாக திமுகவில் வந்து சேர்ந்தார்கள். அறிவாலயத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் வீரபாண்டியனையும் மேடை கூப்பிடுன்னு ஐயா சொன்னார். ஐயா பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். தளபதி வரவேற்புரை ஆற்றினார். அப்போ என்னை பார்த்து தலைவர் கேட்டார், நீ இவ்வளோ பேரை கொண்டாந்து சேர்த்த, நீ ஏன் வரமாட்டேங்கிறேன்னு கேட்டேன். ஏன் நீ உள்ளே வரலன்னாரு. நான் ஐயா எடுத்துனேன், நான் உங்களோடு தானே இருக்கேன், நான் எங்கே இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கேன். அதுக்கு அவர் ஒரு விடை சொன்னார், அப்படி இல்லை, நீ கட்சிக்குள்ளே உறுப்பினராக இல்லாதனால சில நேரங்களில் நான் சில விஷயங்கள் நினச்சா அவனுக்கு செய்ய முடியல என்னார். அது என்ன என்று எனக்கும் புரிந்தது. அவர் பக்கத்தில் என்னை உட்கார வைத்தார். அதை விட பெரிய பதவியை அவராலேயே கொடுக்க முடியாது. அதை விட பெரிய பதவி என் வாழ்நாளில் இனி வாய்க்காது. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த வேலையை தான் வெளியே நின்று செஞ்சிட்ருக்கிறேன்னு. இது நண்பர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு புரிகிறது. ஒரு கட்டத்தில் இள கணேசன் அவர்கள் ஒரு விழாவில், நான் டிகேஎஸ் இள கணேசன் கடலூர் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சி, பொதுவான நிகழ்ச்சி. அப்போ இள கணேசன் டிகேஎஸை பார்த்து கேட்குறார், இவர் உங்கள் கட்சியில் இருக்காரா கட்சியில் இல்லையான்னு.
டிகே சொன்னார், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னார். ஓ, அப்போ அவர் தேவாரத்துலேருந்து ஒரு வரி சொல்கிறார், இந்த உள்ளானே இல்லானேன்னு தேவாரத்தில் ஒரு வரி இருக்குது, அது மாதிரியே அவங்களுக்கு சுபவி கட்சியில் நான் சொன்னேன், ரொம்ப நீங்கள் கவலைப்பட்டு உடம்பு கெடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி சொன்னேன். எதற்கென்றால், இந்த பணிகளில் நாம் பிரிந்திருக்கிறோம் என்று கருத வேண்டாம், பிரிந்திருப்பதாலும் பல வேலைகள் நடக்கும். நீங்கள் எண்ணி பார்க்கலாம். இப்போது இங்கே மூன்று வலையொடி இருக்குது, ஒன்று மட்டும் போதாதான்னு கேட்காதீங்க, மூன்று இருக்குது, இன்னும் பலர் இடத்தில் பல திசைகளில் கொண்டு போய் சேர்க்கும் தானே. நல்லது, பல கிளைகளாக இருப்போம், அதை பிளவுபட்டு நாம் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளாமல் இருப்போம். ஒரு பொது செய்திகள் வரும்போது ஒரே மேடைக்கு வருவோம், நாம் ஒரே மேடைக்கு வருகிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஆவணம் செய்ய முடியாதா என்று கேட்டிருக்கிறார். நான் செய்ய முடியாது, எதிரிகள் செய்வார். நமக்கு விழுகிற அடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விழுந்தால் யாரும் சொல்ல வேண்டாம், நாம ஒன்றா சேர்ந்துருவோம். இப்போ என்னமோ அதை நோக்கித்தான் நாம் நகர்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது. தீகா, பெரியார் திராவிடர் கழகம் போன்ற சிறு சிறு அமைப்புகள் முன்னெடுக்கிற கொள்கை பரப்புரை போல பெரிய திராவிட கட்சிகள் முன்னெடுக்காதது, குறிப்பாக பிராமண எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு போன்றவற்றை முன்னெடுக்காதது தமிழகத்தின் வெட்கக்கேடா? இதில் நீங்கள் போட்டிருக்கிற அடைமொழி இருக்கு பாருங்கள், சிறு அமைப்பு பெரிய அமைப்பு அப்படி அல்ல, இது இயக்கம் சார்ந்த அமைப்பு, அது தேர்தல் சார்ந்த கட்சி. தேர்தல் சார்ந்த கட்சிகளுக்கு சில எல்லைகள் உண்டு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களும் நம்மளை மாதிரியே இருந்தால் அப்புறம் அவங்க என்னத்துக்கு கட்சி வச்சுருப்பாங்க, தேர்தல் கட்சி. நீங்கள் எதிரிகளிடமிருந்து முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் காரன் பேசுகிற மாதிரி பிஜேபி பேசுகிறானா? எப்போவாவது ஆர்எஸ்எஸ் காரன் பிஜேபியை குறை சொல்கிறானா? அவனுடைய வேலை அது, என்னுடைய வேலை இது என்கிற புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. நம்முடைய வேலை எது, திமுகவின் வேலை எது என்கிற புரிதல் நமக்கு வேணும். தேர்தலில் நிற்கிற கட்சி பிராமண எதிர்ப்பு எப்படி பேசும்? அவங்க ஒட்டும் அதாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எங்கு கொண்டு போய் வைக்க வேண்டுமோ அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டுமே தவிர, ரெண்டையும் நினைவில் வைத்துக்கணும். தேர்தலுக்காக மட்டுமே அரசியல் செய்யக்கூடாது, தேர்தலை விட்டுட்டும் அரசியல் செய்யக்கூடாது, தேர்தலை விட்டுட்டு அரசியல் செய்யக்கூடாது. எல்லோரும் ஆட்சிக்கு வர வேண்டும்னு கருதக்கூடாது, ஆட்சிக்கே வரக்கூடாது என்றும் கருதக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வருகிற வேலைகளை செய்ய வேண்டும். நம்மை போன்றவர்கள் அந்த கவலையோ அந்த எண்ணமோ சிறிதும் இல்லாமல் கட்சி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு வேலை செய்யணும். இவர்களும் அவர்களும் சேர்ந்துதான் வெற்றி வந்து சேரும். எனவே நமக்கு திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகளும் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியும் வேண்டும். எல்லாம் நம்முடையவை. இவர் அப்படி செய்யலை, அவர் இப்படி செய்யலை, இது வெட்கக்கேடு, இது மானக்கேடு என்றெல்லாம் எதிரிகள் சொல்லுவதை நாம் திரும்பி சொல்லி கொண்டிருக்க வேண்டும். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று வேலை, ஒரே மொழி கொள்கை தான் தமிழ் மொழி கொள்கை என்று சொல்பவர்கள் இப்படி நானே தான் சொல்லியிருக்கிறேன். இதே வரி தான் நான் அந்த திராவிடத்தை எதிர்த்து பேசுகிற போது இதே செய்தியை நானே பேசியிருக்கிறேன். நான் அதை தான் சொன்னேன் அப்போது. நான் அதை அப்போதும் நான் பொய்யாக லாபத்துக்காக எதையும் சொல்லலை, இது சரி என்று கருதி சொன்னேன். கால ஓட்டத்தில் இது சரியில்லை என்று நான் உணர்ந்தேன். இப்போதும் என்னுடைய உணர்வு சரி என்று நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதில்லை, நான் அப்படி உணர்கிறேன். இருமொழி கொள்கை ஏமாற்றுக் கொள்கை அல்ல, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற கொள்கை என்று இப்போது நான் கருதுகிறேன், உறுதியாக கருதுகிறேன். பெருஞ்சித்திரனாரே பாட்டில் எழுதியிருக்கிறாரு, நான் என்ன புதுசாக சொல்கிறது, கனிச்சாறு தொகுதியில் தமிழும் ஆங்கிலமும் வேண்டும் என்று பாவாணர் எழுதியிருக்கிறார், பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்கிறார். அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள், தாய்மொழி வழி கல்வி வேண்டாம் என்றதற்கு பொருள் இல்லை, தாய்மொழியை புறக்கணிப்பது இதற்கான உள் அர்த்தம் இல்லை. நீங்கள் தமிழோடு மட்டும் நிற்க முடியாது, இன்றைக்கு உலகம் அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆங்கிலத்தை இணைமொழியாக நாம் கற்றுக்கொள்வதே சரி. நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொடுங்கள், ஆங்கிலம் கற்றுக்கொடுங்கள். சும்மா வரட்டுத்தனமாக தமிழ் மட்டும் போதுன்னா பிள்ளைகள் நாளைக்கு மேலே வர முடியாது, நம் பிள்ளைகள் வர முடியாதுன்னா அப்புறம் தமிழை எப்படி வருவான்? தமிழை விட்டு விட்டு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள சொல்லவில்லை. மறுபடியும் அப்படி தவறாக மொழிபெயர்க்கிறவர்கள் மொழிபெயர்க்கட்டும், நாளைக்கே சொல்லிடுவாங்க சிவவி ஆங்கிலம் படிங்கன்னு சொல், பெரியாரை பற்றியே சொல்லி இன்னும் முடியல அவங்களுக்கு. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், தமிழை அதாவது எத்தனை மொழிகளை உங்களால் முடியுமோ அத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் நாம் சொல்கிறோம். தமிழே நம் தாய்மொழி, தமிழே நம் உணர்வுகளில் கலந்திருக்கிற மொழி, தமிழ் என்னை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று, ஆங்கிலம் எனக்கு பயன்படும் கருவி. தமிழ் என் உணர்வில் உயிரில் கலந்திருக்கிற தாய்மொழி,
ஆங்கிலம் என் முன்னேற்றத்திற்கும் உலகத்தில் இருக்கிற பல செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் இங்கே இருப்பவற்றை சொல்லுவதற்கும் பயன்படுகிற ஒரு கருவி. எனவே ஆங்கிலம் தேவை என்பதில் இருமொழிக் கொள்கையே சிறந்தது. இந்த முழக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது பிழை என்று நான் உணர்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, உடனே நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க, இந்த பாருங்கள் சுபவி சொல், அதை தான் நானே சொல்லிட்டேனப்பா, பெரியார் வந்து கன்னட பலிஜான் ஆகிடு, நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்டேன். அவர் எழுதியிருக்காரு, அதை கன்னட நான் கன்னட பலிஜான் ஆகிடுன்னு அவர் எழுதியிருக்கார். ஆனால் தமிழனுக்காக அவர் கன்னட பலிஜான் ஆகிடுக்கா போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சாகிற வரைக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உழைத்தவரை கன்னடர் என்று சொல்லுவதை விட நன்றி கெட்டத்தனம் வேறொன்று இருக்க முடியாது. அதுபோல் நாமே சொன்னதை இவரெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்கிறக்கா தான் இதை நான் சொன்னதுன்னு சொன்னேன். சங்க காலங்களில் சங்கம் வளர்த்த தமிழகத்தில், அதாவது ஔவையார் அறிவந்தையார் அந்த புலவர்கள் பேர் எடுத்து புரியல, போன்ற பெண்பார் புலவர்கள் தோன்றி வளர்ந்த அவர்களையும் மடுங்கி போனதன் மர்மம், அதாவது நூறாண்டு கொஞ்சம் எடுத்து எனக்கு புரியலைங்க, ஆ சொல்லுங்க. பெண்பார் புலவர் அதுதாங்க, எந்த பேருங்க நடுவில் வந்து பெண்களை அடிமையாக்கலானோ அவனை எதிர்ப்பதற்கு தான் திராவிடம் வேணும்னு சொல்கிறான். சங்க இலக்கியத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள், அதுலேயும் 36 சொல்கிறாங்க, இல்லை 30க்கும் மே, ஏன்னா அது ஆய்வுக்கு உரியதாக இருக்கிறது. அது நமக்கு எண்ணிக்கையை விட 30க்கும் மேற்பட்ட சங்க காலத்தில் பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் சில பேருடைய பெயர்களை நீங்கள் கவனிங்க, வெண்ணி குயத்தியார், குரமகள் இடவையினி. வெண்ணி குயத்தியாருங்கிறது, குயத்தி என்பது பானை செய்கிற குயவர்கள் சமூகத்தில் இருந்து சங்ககால புலவராக ஒரு பெண் வந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. குயத்தி என்பது ஜாதி அல்ல, தொழில். குரமகள், குரவர்கள் சமூகத்திலிருந்து ஒரு பெண் சங்ககால புலவராக வந்திருக்கிறார். அவ்வளவு பெண்கள் படித்திருந்த காலம் சங்க இலக்கிய காலம். பிறகு பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் சேர்த்தே தான் படிப்பு போயிடுச்சு. நாளை மறுநாள் நான் பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர் கல்லூரியில் காலந்தோறும் கல்வி என்று இது பற்றி விரிவாக ஒரு மணி நேரம் பேச இருக்கிறேன். எப்படி நமக்கு கிடைத்த கல்வி காணாமல் போயிற்று என்று, பிறகு இடைக்காலத்திலே மறைந்து போய் மறுபடியும் ஒன்றை நாம் ஏற்க வேண்டும், நம்மை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினார்கள், நம் கனிவளங்களை சுரண்டி சென்றார்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் நமக்கான கல்விக்கூடங்களின் கதவை அவர்கள்தான் திறந்தார், அதை ஒன்றும் மறுக்கவே முடியாது. இந்த பயிலை திறக்கக்கூடாதுன்னு தான் சண்டை போட்டான். குலக்கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும், திண்ணைப்பள்ளிக்கூடம் என்பது அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த சமூகத்தினருக்கு உரியதாக இருந்தது. பொது கல்வி திட்டத்தை மெக்காலே தான் கொண்டு வந்தார். 1835-36 என்பது இந்திய வரலாற்றின் கல்வி சூழலில் ஒரு திருப்பம், அதை மறுக்க முடியாது. கீழ்வெண்மணி சம்பவத்தில் பெரியாரின் அன்றைய கருத்து என்னை திமுக அண்ணாதுரை அவர்களின் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாரா, இப்படி ஒரு கருத்தை திரும்ப திரும்ப தேடிப்பிடிச்சு எங்கேயாவது ஒரு திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா மேலே குறை சொல்லிவிட முடியாதா என்று முயற்சி செய்கிறார்கள். திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் அவர்கள் அந்த வெண்மணி சம்பவத்தின் போது பெரியார் அவர்கள் எழுதிய அறிக்கைகளெல்லாம் எடுத்து அப்படியே வெளியிட்டிருந்தார். எனவே இந்த குற்றச்சாட்டு பொய்யானது. அண்ணா அவர்களினுடைய இறுதி கட்டம் அது. 68 டிசம்பர் அவர் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நேரம், 2 அமைச்சர்களை உடனடியாக அனுப்பினார். அது மட்டுமில்லை, இன்னொரு செய்தியை சொல்கிறேன், வெண்மணியில் அந்த தொழிலாளர் தோழர்களை கொன்ற கோபாலகிருஷ்ண நாயுடு பார்ப்பதற்காக வந்தபோது பெரியார் அவரை சந்திக்கவே மறுத்து திருப்பி அனுப்பிவிட்டார். எப்படி ஒரு பொய் சொல்கிறானுங்கன்னா, அவரை நாயுடுங்கிறான் கோபாலகிருஷ்ண நாயுடு, பெரியார் வந்து பெரியார் அவரை சந்திப்பதற்கே முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார். இது அவர்கள் மீது நம் மீது சொல்லப்படுகிற தொடர் குற்றச்சாட்டுகளில் ஒன்று. அதற்கு கலி பூங்குன்றன் அவர்கள் மிகச்சரியான விளக்கத்தை தந்திருக்கிறார். சாதி ஒழிப்பின் இன்றைய நிலையில் திராவிட இயக்க பங்கு, சாதித்து தான் தேர்தலில் சீட்டு வழங்கப்படுகிறது, ரிசர்வ் தொகுதியை தவிர்த்து வேறு எங்கும் ஒடுக்கப்பட்டவருக்கு திராவிட இயக்கம் வழங்கவில்லை, உண்மைதான். அதாவது நீங்கள் அதை தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், தேர்தல் அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேர்தல் அரசியலில் எல்லாம் உண்டு. நீங்கள் சாதியெல்லாம், அதாவது
தேர்தலில் சாதியை பார்த்து வேட்பாளர் நிறுத்துவதால் சாதி இல்லை, சாதி இருப்பதால் அவர்கள் நிறுத்த வேண்டிய கட்டாயம் வருகிறது. நீங்கள் சாதியை மாற்றி நின்றபோது மக்கள் வாக்களித்துட்டாங்களா? கோயம்புத்தூரில் போய் ஐயா நல்ல கண்ணு போட்டிட்டார். நீங்கள் அரசியலில் நேர்மையாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், ஆனால் அவருக்கு நாங்கள் ஓட்டு மட்டும் போட மாட்டோம் என்ன? நீங்கள் வெற்றி என்பது தேர்தலில், வெற்றி தான் தேர்தலை தீர்மானிக்கிறது. நீங்கள் நல்லகண்ணையாவுக்கு வேறு கட்சியினுடைய எல்லைகளை தாண்டி அவரை பாராட்டுகிறவர்கள் உண்டு. என்ன ஒன்றே ஒன்று, ஓட்டு மட்டும் நம்மால் போட மாட்டான். அப்புறம் என்ன பயன் இருக்குது தேர்தல் அரசியலில் வெற்றி? அதற்கு என்ன ஒரு மாற்று வழி என்று கேட்டால், இந்த அரசியல் தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும். தேர்தல் முறையே விகிதாச்சார வாக்குகள் அடிப்படையில் மாற்றப்படும் போது தானாக சாதியினுடைய செல்வாக்கு குறைந்து போயிடும். ஒரு கட்சி ஒரு பட்டியலை அறிவிக்கும், அந்த பட்டியலில் உள்ளவர்கள் வரிசைப்படி ஒரு எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அந்த வாக்குகளுக்கு ஏற்ற அளவில் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே இந்த தொகுதிக்கு இவர் வேட்பாளருங்கும் போது அந்த தொகுதியில் எந்த கட்சிக்கார ஜாதிக்காரன் இருக்கிறாங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒட்டுமொத்த வாக்குகள் அடிப்படையில் வைக்கிற போது அது வராது. அப்படி சாதிகளை நீக்கிவிட்டால் திமுகவுக்கு பெரிய நட்டம் இல்லைங்க, யார் நட்டம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். நமக்கு தெரியும், நீங்கள் தருமபுரி பக்கத்தில் எளிமையாக நம்ம வெற்றி பெற்றுவோம், விடுங்க. திராவிடம் திரு இடம், மேன்மையான இடம், அழகான இடம், உயர்வான இடம், இந்த விளக்கப்படி திராவிடம் தமிழ் என கொள்ளலாம். அப்படிலாம் வேண்டாம். ஐயாவே ஒரு இடத்துல திராவிடம் என்பது திருவிடம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் இல்லை. நீங்கள் திரும்ப திரும்ப கால மாற்றத்திற்கு ஏற்ப சொற்களின் பொருள் மாறும். சொற்கள் மாறவே மாறாதா? நாற்றம் என்கிற சொல்லுக்கு சங்க இலக்கியத்தில் என்ன பொருள், இப்போ என்ன பொருள்? நாற்றம் என்றால் மனம்னு பொருள். இப்போ நாற்றம் என்றால் அது தீ நாற்றம் என்று பொருள், மாறும். எனவே திராவிடம் என்றால் சமூக நீதி என்னும் பொருளையே உரத்து சொல்லுங்கள், வேறு எந்த பொருளும் இல்லை. திராவிடம் என்பது சமூக நீதி, அதற்கான மாற்று சொல் தான் அது. யாரு அது தெரியும் ரெண்டுக்கும் தொடர்பே இல்லைங்க. அதாவது பெரியார் தன் இறுதி மூச்சு வரை தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொன்னார், அது உண்மைதான். ஆனால் எப்போதுமே நீங்கள் காலம் மார்க்ஸ் சொன்னவற்றிலிருந்து லெனின் மாற்றங்களை கொண்டு வரலையா? லெனின் சொன்னதை மாவோ மாற்றலையா? காலத்தின் வளர்ச்சி போக்கில் இப்போது நான் பெரியாரே சொல்லிட்டு போயிட்டார், நான் சொல்லுவது சரியில்லை என்று எதிர்காலத்தில் கருதினால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதுதான் பகுத்தறிவு. நீங்கள் இன்றைக்கு போய் மறுபடியும் தனித்தமிழ்நாடுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், தனித்தமிழ்நாடு போராடி யாராவது பெற்றுத்தந்தால் நான் அவர்களை பாராட்டு. வேண்டாம்லாம் நான் சொல்லலை. ஆனால் அப்படிலாம் யார் என்ன, எனக்கு எங்கேயாவது படகிட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை சொல்லுகிற, அதாவது தனித்தமிழ்நாடெல்லாம் மேடையில் பேசி வாங்க முடியாது. கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு தேசத்தின் விடுதலையை நான் இந்த கட்டிடத்தில் பேசுகிறேன், அந்த பக்கத்து கட்டிடத்தில் பேசிட்டு தனித்தமிழ்நாடு வாங்கிட முடியுமா? உலகத்திலேயே விடுதலை புலிகள் அளவுக்கு முப்படைகளையும் வைத்திருந்த போராளிகள் உலகத்திலேயே இல்லை, யாரும் கிடையாது. சுகர்ணோவிடம் கூட இந்தோனேஷியாவில் அவர் பறப்பதற்கான ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருந்தது. முப்படைகளையும் வைத்திருந்த விடுதலை புலிகளுக்கும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதை நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு போராடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைய சூழலில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் தேசிய இனங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு மாநில சுயாட்சிக்கு போராடுவது தான் காலத்திற்கு உகந்தது என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். என் கருத்திலிருந்து மாறுபடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. வரலாற்று அறிஞர் டாக்டர் க வெங்கடேசன் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாடு வரலாறும் பண்பாடுகளும் 4 தொகுதி வெளியிட்டிருந்தார். அந்த 4வது தொகுதியில் 443வது பக்கத்தினுடைய கடைசி வரை, தமிழ்நாட்டில் இயக்க ரீதியாக சாதி வேறுபாட்டை எதிர்த்த ஈவே ராமசாமி பெரியார் கூட தீண்டாமை ஒழிப்பின் மூலம் சாதி எதிர்ப்பை காட்டினாரே அன்றி சாதி ஒழிப்புக்காக போராடவில்லை. பெரியார் காலத்தில் சாதி வேறுபாடுகள் அதிகரித்தனவே அன்றி கொஞ்சம் கூட குறையவுடன் இருந்தார். நான் இன்னும் அந்த புத்தகம் படிக்கலை, ஏன்னா முன்னும் பின்னுமாக அது என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும். வெங்கடேசன் ஒரு நல்ல வரலாற்று ஆசிரியர் தான், அவர் எழுதிய ஆங்கில புத்தகம் ஒன்று என்கிட்ட இருக்குது. இந்த புத்தகம் அண்மையில் நான் வந்தது. பெரியார் சாதி ஒழிப்புக்காக போராடவில்லை என்று சொன்னால் அந்த வரலாற்று ஆசிரியரின் பார்வையை நான் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறேன். அவர் சொன்னதுனாலேயே
அது சரியென்று ஆகிவிடாது. ஆனாலும் அந்த நூலை படித்துவிட்டு நம்முடைய கருத்தை நான் சொன்னேன். அவருக்கு உடனே தொலைபேசி காந்தியாரே அந்த கோணத்திலேயே பெரியார் விமர்சனம் பண்றார். பெரியார் தீண்டாமை, காந்தியார் தீண்டாமை எதிர்க்கிறாரே தவிர சாதியை எதிர்க்கல. சாதியை எதிர்க்கணும் சொன்னவர் பெரியார். இன்னொரு வரியை சொல்றீங்களா, அன்டச்சபிலிட்டி இஸ் ஆன் அஃபென்ஸ்னு நம்ம சட்டத்தில் இருக்குது. பெரியார் சொன்னார் காஸ்ட் இட் செல்ஃப் இஸ் ஆன் அஃபென்ஸ்னு மாற்றுங்கடானார். சாதியே குற்றம் என்று மாற்ற சொன்னவர் பெரியார். அவர் போராடவில்லை என்பது ஒரு ஆதாரமற்ற அல்லது ஒருதலை பட்சமான ஒரு கருத்தாக இருக்க முடியும். அதை நம்மால் ஏற்க இயலவில்லை. இல்லை, எனக்கு கேள்வி மறுபடியும் சொல்லுங்க, தெளிவா இல்லை. அதாவது இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் பல இயக்கங்களும் சாதி எதிர்ப்பு பரப்புரைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்று நான் முதல்லையே சொன்னேன். ஒரு தேர்தல் கட்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் திமுகவும் எதுவுமே செய்யவில்லை என்பது உண்மை இல்லை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் தர்றேன், நீங்களே சொன்ன செய்தியிலேன்னு சொல்கிறேன். ஒரு சத்துணவு கூடத்தில் கூட சாதி பார்க்கப்படுகிறது, உண்மைதான். நான் தருகிற ஆதாரம் நீதிபதி சந்துரு அவர்கள் எழுதியிருக்கிற அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் என்கிற புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். அதில் ஒரு செய்தி அவர் சொல்கிறார், திருநெல்வேலி மாவட்டத்தில், அந்த ஊர் பெயர் எல்லாமே அதில் இருக்குது, மாவட்டத்தில் ஒரு பெண் சத்துணவு தொழிலாளியாக இருந்தவர், சமையற்கூடத்தில் இருந்தவர், தாழ்த்தப்பட்டவர் என்கிற காரணத்தால் அவரை அந்த இடத்தில் வேலைக்கு சேர்க்க மறுத்துவிட்டார்கள். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் அவர்களின் வீடு இருக்க வேண்டும் என்கிற காரணத்தை காட்டி மறுத்தார்கள். தாழ்த்தப்பட்டவர்களின் குடியிருப்புகள் நடு ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 1 கிலோமீட்டருக்கு தொலைவில் அருகில் இருக்காது, எனவே அவர்களை தவிர்ப்பதற்காகவே அப்படி செய்தார்கள். இப்படி அவர் விலக்கப்பட்டதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த 1 கிலோமீட்டர் எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை உடனடியாக அரசாணை மூலம் அவர் நீக்கினார். அதன் விளைவாக 25,000 பேர் அந்த பொறுப்பில் தாழ்த்தப்பட்டவர்கள் அமர்த்தப்பட்டார்கள் என்று நீதிபதி சந்துரு அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். இது சாதிக்கு எதிரான நடவடிக்கை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? கலைஞருக்கு பிறகு நாம் ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வந்ததற்கு இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் சிலவற்றை செய்ய முடியும். ஆனால் நேரடியாக சாதிக்கு எதிராக நடவடிக்கைகளில் திமுக கழகம் சட்டென்று இறங்கிவிட முடியாது. தேர்தல் கட்சிக்கு இருக்கிற அந்த இடையூறுகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் அந்த வேலைகளை செய்யணும். மக்களை திரட்டி அதற்கான போராட்டங்களில் ஈடுபடுகிற போது அப்போது திமுக கழகத்திற்கான வாய்ப்பும் உண்டு. திமுக கழகம் என்பது தேர்தல் கட்சி. திரும்ப திரும்ப இந்த வேலைகளில் வந்து இந்த ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பையும் அவர்கள் இழப்பது மாதிரி நாம் செய்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.